வணக்கம், வெல்கம் டு சேஸ்வாக் சேனல். நான் வசுந்தரா பேசுகிறேன், பியூட்டி தெரபிஸ்ட். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து பார்லருக்கு போய் எல்லாம் செஞ்சுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் ஒரு பயமாகவே இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை ரொம்ப டைம் ஆகுமா? இன்றைக்கி என் கூட பார்லரில் ஜெயினா இருக்காங்க. ஜெயினா வந்து அஃபோர்டபுளான ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் இந்த பேக்கேஜ் நான் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன உங்கள் பட்ஜெட்குள்ளே செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப தேவை என்னென்னா, ஸ்கின் டெஸ்டிங், அதாவது இவங்களுடைய சருமம் எந்த வகையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் செய்யும்போது தான் அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஸோ முதல்ல நான் அவங்களுக்கு பார்க்க போகிறது அவங்களுடைய மாய்ஸ்சர் லெவல் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் அனலைசர் ஒரு ஸ்கின் டெஸ்டர் எடுத்து அவங்களுடைய ஸ்கின்ல நான் பார்க்குறேன். இப்போ இவங்களுடைய மாய்ஸ்சர் லெவல் 31.3, இது வந்து ஒரு நார்மல் ஸ்கின் அப்படின்றத காட்டுது. இருந்தாலும் இது இன்னும் இதை விட பெட்டராக இருக்கலாம். 40 மேலே இருந்தால் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய ஃபேஸில் வந்து அவங்களுடைய மாய்ஸ்சர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாமோ எல்லாமே செய்ய போகிறோம். முதல்ல வந்து டீடான் செய்ய போகிறோம், அதுக்கடுத்து அருமா ஃபேஷியல் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரோஜா இதழ்கள்லேருந்து எடுக்கிற தூய்மையான ரோஸ் வாட்டர், அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க வெயிலில் போனதுனால அவங்களுடைய சருமம் கொஞ்சம் கருத்து போயிருக்கு. ஏன்னா அவங்களுடைய நெக்கில் பார்க்கும்போது ஃபேராக தெரியுது, ஆனால் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் கருமையாக தெரியுது. ஸோ இந்த டேன் எடுக்கிறதுக்கு தான் நான் முதல்ல டி டேன் தெரப்பியை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் செய்கிறது மிஸ்ட், அவங்களுடைய ஸ்கின்னுடைய போர்ஸை மூடுறதுக்காக செய்கிறது. ஸோ தினமுமே நம்ம இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் இல்லைன்னா டோனரை மிஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபேஸில். இப்போ அடுத்ததான் நான் யூஸ் பண்ண போகிறது டி டேன். டி டேனில் குக்கம்பர் ஜூஸ், கொஞ்சம் சாண்டல்வுட், இது ரெண்டும் கலந்துருக்கேன். ஸ்கின்ல இருக்கிற கருமையை எடுக்கிறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம வெள்ளரிக்காய் தானேன்னு எப்போவும் அதை விட்டுடுறோம், அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி தான் சந்தனமும், நல்ல பியூரான இந்த சாண்டல்வுட் பேஸ்ட்டு ஆர் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட பியூட்டி என்னென்னா, ரொம்ப சின்ன வயசில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது, அதனால் சேஃபாக நம்ம செஞ்சுக்கக்கூடியது. இப்போ எல்லாருமே பயப்படுற அது தான், ஏன்னா கெமிக்கல் இருக்குமா, ஒரு முறை செஞ்சால் அடிக்கடி செய்ய வேண்டியிருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிலில் போயிட்டு வரும்போதெல்லாம் நீங்களே கேட்டு இதை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்னு ஒன்றும் கிடையாது, எல்லாருமே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜென்ஸ் கூட செஞ்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபேஸில் ஹேர்லாம் இருக்குது, அது வந்து கலர் மாறாது. இது செய்யும்போது வேறு சில ப்ளீச்சஸ் எல்லாம் செய்யும்போது ஹேர் கலர் மாறும். இப்போ இந்த மாதிரி முடியில் பட்டால் கூட உண்மை ஆகாது, இருந்தாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 2 coat ஒன்று மேலே ஒன்று போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு இந்த வாய் அடியில் ரொம்ப டார்க்காக இருக்கும், சில பேருக்கு வாயை சுற்றியே டார்க்காக இருக்கும், இன்னும் சிலருக்கு நோஸில் பிக்மெண்டேஷன், நிறைய பேருக்கு ஏற்படுற ப்ராப்ளம் என்னென்னா அந்த நெத்தி கருப்பாகுது. பைக்கில் போகிறவங்களுக்கெல்லாம் நெத்தி ரொம்ப சீக்கிரமே கருத்துடும், அதனால் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிக்ளைனிங் பொசிஷனில் செய்யும்போது காம் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 minutes அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். கூலிங் ஐ ஜெல் பேட் நான் மேலே வச்சுருக்கேன். இது கண்ணை சுற்றி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இதில் இருக்கிற கூல் ஜெல் அவங்க கண்ணை சுற்றி உள்ள இந்த ஏரியாவை நல்லா கூல் டவுன் பண்ணும். 10 minutes ஆயிடுச்சு, இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். சாஃப்ட் காட்டன் கிளாத்தால் நான் வைப் பண்ணுறேன். ஸ்பாஞ்சாலெல்லாம் செய்யும்போது சம்டைம்ஸ் எரிச்சலாக இருக்கும். சாஃப்ட் காட்டன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியாது. இப்போ டி டேன் பேக் போட்டு நம்ம எடுத்துட்டோம், அவங்களுடைய டேன் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஒரு டைமில் ஒரு 15-20% நமக்கு டேன் குறையும், அந்த அளவுக்கு அவங்களுக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ லைட்டாக அவங்களுக்கு ஸ்டீம் கொடுக்குறோம். சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் நோஸோட மேல் பகுதியில், மேல் பகுதியில். இன்னும் சில பேருக்கு இந்த இடத்துலலாம் ஒயிட் ஹெட்ஸ் தெரியும். ஸ்டீம் பண்ணுறதுனால ட்ரையாக உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும்,
ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கிறவங்களுக்கு அங்கே உள்ளே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களுடைய ஸ்கின்னுக்கு ஸ்டீம் நல்லா சூட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அருமா எண்ணெய்கள் தான். நான் ஒரு 20 கிராம் அளவு அலோவேரா ஜெல், கத்தாழை ஜெல் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு ட்ராப் ஜாஸ்மின் ஆயில், ஒரே ஒரு ட்ராப் ரோஸ் ஆயில், ஒரே ஒரு ட்ராப் ஜெரேனியம் ஆயில், இந்த மூணு எண்ணெய்கள்லேயும் ஒரு ஒரு சொட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பல 1000 ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து வரக்கூடியது 8 சொட்டு, அதனால் ரொம்ப அதிகமாக நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது, ஸ்கின் எரியும். அதனால் நம்ம ஒரே ஒரு சொட்டு தான் 3 பூக்கள்லேருந்தும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆயில்ஸ் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அவங்களுடைய நோஸ் கிட்ட கொண்டு போகும்போது அது நல்லா இன்ஹேல் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அடுத்ததான் அவங்களுடைய ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி ரொம்ப ஜென்டிலான மசாஜ், ரொம்ப அழுத்தமாக எதுவுமே இல்லை, ரொம்ப ஜென்டிலாக இந்த ஜெல்ஸ் ஆயில் எல்லாமே உள்ளே போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான மசாஜ். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிறிஸ்டல், ஜேட் கிறிஸ்டல். எப்போவுமே அரோமா எண்ணெய்களோட அரோமா தெரப்பின்னு சொல்லுவோம், அதே மாதிரி இது கிறிஸ்டல் தெரப்பி அப்படின்னு. ஸோ இதில் வந்து எந்த விதமான கரண்ட்டோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த ஜேடு கல்லால் இது மேலே ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கின்குள்ளே எல்லாம் அப்சார்ப் ஆகிடும். அதனால் ரொம்ப நல்லா சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக மாறிடும் ஸ்கின். இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறை அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 18 வயசுலேருந்து இதை மாதம் ஒரு முறை அவங்க எடுத்துக்கலாம். ஸ்கின்ல உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியில் வந்துடும், ரொம்ப ரிஜுவனேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, நல்ல தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் அண்ட் ஸ்கின் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பராமரிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம ஒரு டைம் செஞ்சு அடுத்த டைம் வந்து அடுத்த வருஷம் செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி செய்யும்பொழுது அவ்வளோவா நமக்கு ரிசல்ட் எதுவுமே தெரியாது. பட் ரெகுலராக ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்ற இதில் செய்யலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஜெல்ஸையும் அவங்களுடைய ஸ்கின் உள்ளே அப்படியே இழுத்துடுச்சு, ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறேன். முல்தானி மிட்டி, ஆர்கானிக்காக இருக்கிற முல்தானி மிட்டி 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் சாண்டில்வுட் பவுடர், ஆவாரம் பூ பவுடர் 1/4 டீஸ்பூன். இதுதான் ஹைலரானிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பியூர் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். முல்தானி மிட்டி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா டைட் பண்ணும், உள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியில் கொண்டு வந்துடும், அண்ட் ரொம்ப நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். தழும்புகள் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சந்தனம் நமக்கு தெரியும் ரொம்ப கூலிங் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி ஆவாரம் பூ வந்து நல்ல பிரைட்னஸை கொடுக்கும், கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். அதோடு கூட ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பேக் அப்ளிகேஷன், ஒரு சாஃப்டான ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி போடலாம். ஃபுல்லாக ரொம்ப ஹேர்பலான சிகிச்சை இது, ஏன்னா அந்த ஆயில்ஸும் ரொம்ப ரொம்ப ஹேர்பல், அதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கிடையாது. அதனால் ரொம்ப சேஃபாக செய்யக்கூடியது ஒரு அரோமா சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு கழுத்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தூய்மையான சந்தனத்தூள் இது. ஆவாரம் பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும், எல்லோ கலரில் இருக்கும், ரொம்ப சாஃப்டானது. அந்த பெட்டல்ஸே அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் ஆவாரம் பூ எக்ஸ்ட்ராக்டோட கலந்து வருது, அதாவது ஹைலரானிக் ஆசிட் அப்படின்ற அந்த இதோடு சேர்ந்து வருது. ஆன்டி ஏஜிங்க்கு இது ரொம்ப நல்லது, வயசான தன்மையை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆவாரம் பூ. ஸோ இந்த ஒரு கலவை தான் இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸலண்டான ஒரு பேக் இது. 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணும்போது பேட்டரி ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் ஒரு பேட்டரி ப்ரஷ்ஷால் நான் இப்போது சர்க்குலர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து க்ளீன் பண்ணுறேன். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு கன்சர். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். டீடான் தெரப்பியும் அரோமா தெரப்பியும் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே இருந்த கரும்புள்ளிகள்லாம் காணாமல் போயிடுச்சு ஆல்மோஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் தெரப்பி எல்லாமே கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அதனால் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடச்சிருக்கும், ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கும். அதனால் இன்னுமே அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த மாதம் திரும்பவும் அவங்க அடுத்த ஃபேஷியலுக்கு வரலாம். அரோமா தெரப்பியோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கிற டிஃப்யூசர் தான்.
நம்ம ஸ்கின்ல என்னென்ன எண்ணெய்களை யூஸ் பண்ணுறோமோ அதே எண்ணெய்களை டிஃப்யூசரில் நம்ம மேலே கொஞ்சம் ட்ராப்ஸ் போடுறோம். அது போடுறதுனால அந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஆயில் வந்து அப்படியே பரவும். அது நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு, நம்மளுடைய மைண்டுக்கும் அது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு ரோஸ், ஜெரேனியம், ஜாஸ்மின் போட்டிருந்தேன். அதே தான் இந்த டிஃப்யூசர்லேயும் போட்டிருக்கோம். அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்குமே அதோடைய நல்ல எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி வீட்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டில் வந்து பூச்சிகள் வராமல் இருக்கும், ஆன்டிசெப்டிக்காக இருக்கும், எந்த விதமான தொற்றுகளும் நம்மளை அண்டாது. அதனால் இந்த டிஃப்யூசர் அப்படின்றத மறக்காமல் கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஜைனாக்கு நம்ம ஸ்கின் டெஸ்டிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரோமா ஃபேஷியல் செஞ்சுருந்தோம். அவங்களுக்கு எவ்வளோ சூட்டபிளாக ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுடைய ஸ்கின் சாஃப்டாகவும் சப்பிளாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். நார்மலாக ஸ்கின் டெஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு சூட்டபிளான அரோமா ஆயில்ஸை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேஸ்வாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.